வரக்கூடிய அக்டோபர் மாதம் இந்த மாதம் கழித்த பின்பு இந்திய அரசியலில் ஒரு மினி நாடாளுமன்ற தேர்தல் அதாவது அரசை அளவுகோல் அதாவது இன்றைய பிஜேபியினுடைய அரசுக்கான அளவுகோள் என்ன அப்படின்ட்டு பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலில் மிக மிக முக்கியமாக பெரும் சவாலும் சிக்கலும் பாரதிய ஜனதாவின் மோடிக்கு இருக்கிறது ஏன்னு கேட்டால் அதில் நான்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஜார்க்கண்ட் அதே போன்று மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிரா இந்த நாலு மாநிலம் மட்டுமல்லாமல் யூபியில் பத்து சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தல்கள் இவற்றில் வெற்றி பெற்றால்தான் மோடி தன்னை ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக அவர் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும் இது மோடிக்கு இருக்கிற ஒரு பெரும் சோதனை அதே போன்று யூபியில் தொடர் தோல்வியை சந்தித்து வருகின்ற பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல அதன் தலைவர் மத்திய தர தலைப்புகளிடத்தில் விவாதப் பொருளாக்கி பாஜகவுக்குள்ளேயே இவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய யோகி யோகியினுடைய அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் துணை முதல்வர்களே கூட இவரை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறணும் ஆக பாஜக யூபி முதலமைச்சருக்கும் ஒரு சோதனை இருக்குது மோடி அமித்ஷாவுக்கும் ஒரு சோதனை இருக்குது ஏன்னால் சுயம் சேவக் மோகன் பகாவத் போன்றவர்கள் ரொம்ப தெளிவாக மோடிய அகங்காரம் தான் தான் எல்லாம் அந்தஸ்து பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக ஆர்கனைசர் பத்திரிகை வரைக்கும் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிற நிலையில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அதே போன்று ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் அதை போன்று யூபியில் பத்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் இதுக்கிடையில் ஹரியானாவில் யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது கடந்த முறை ஹரியானாவில் பத்தில் ஆறு நான்கு என்று வெற்றி தான் பெற முடிந்தது இந்தியா கூட்டணி ஆனாலும் கூட இந்த முறை அவர்கள் என்ன வெற்றி பெறுவார்களா காங்கிரஸ் கட்சியின் பலம் என்ன பலவீனம் என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கருத்து வந்திருக்கிறது ஹரியானா சட்டசபை தேர்தலில் இதில் தான் மக்களினுடைய பதிலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பாரதிய ஜனதா தற்போது அதனுடைய முதல்வராக சிங் சைனியை விட காங்கிரஸ் கட்சியின் புபிந்தர் சிங் ஹூடாவுக்கு பத்து சதவீதம் பேர் அதிகமாக ஆதரவு அளித்திருக்கிறார்கள் இந்த புபிந்தர் சிங் ஹூடா யார் ஏன் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய பிஜேபி முதல்வர் நாயப் சிங்கை விட சைனியை விட அதிக ஆதரவை பெற்று வருங்காலத்தில் காங்கிரஸ் வெட்டி பெறுவதற்கு அவர் உறுதியாக இருப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஹரியானாவில் இப்போது பல குழப்பங்கள் இடையே அவர்களின் கூட்டணி கட்சியான ஜேஜேபி ஜனநாயக ஜனதா பார்ட்டியை அவங்க வெளியேற்றின பிறகும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வராக நாயப் சிங் சைனி போ ஆட்சி நடத்தி வராரு இந்த மாநிலத்துக்கு வரக்கூடிய நான் சொன்ன சட்டசபை தேர்தல் அக்டோபரில் நடக்க போகுது இந்த மாநிலத்தின் மொத்தம் தொண்ணூறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன இங்கு ஆட்சி சட்டேற குறைய நாற்பத்தாறு எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் சரிநிகர் பாதி தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கின்றது அதாவது செப்டம்பர் அக்டோபர் தான் ஜூலை முடியப் போகிறது இத்தகைய சூழல்தான் ஹரியானாவில் யார் வெற்றி பெறுவார் எத்தனை சட்டசபைகள் கிடைக்கும் என்பதெல்லாம் த பீப்புள் பல்ஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷன் சார்பில் அந்த மாநிலத்தில் மக்களிடையே நேரடியாக கருத்துக்களை கேட்டு ஒரு சர்வே எடுக்கப்பட்டது இந்த சர்வேயினுடைய ரிசெட்டில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வரை இன்றிலிருந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட சர்வேயில் ஒரு மாதம் எல்லா துறைகளிலும் எல்லா செக்டோரியல் பீப்புள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டோர் ஜாட் இஸ்லாமியர்கள் இப்படி எல்லாவற்றிலும் எடுக்கப்பட்ட அந்த மூட் ஆஃப் நேஷன் சொன்ன மாதிரி பீப்புள் ஃபல்ஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷன் சார்பில் ஹரியானாவில் எடுக்கப்பட்டதில் ஹரியானாவுடைய மூட் சர்வே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடத்தப்பட்ட சர்வேல முதல்வராக யார் வேண்டும் இந்த கேள்வி தான் பிரதானமாக எழுந்தது இந்த சர்வேயில் காங்கிரஸ் கட்சியினுடைய பூபிந்தர் சிங் ஹூடா தான் முதல்வராக வர வேண்டும் என்று அங்குள்ள அதிகமான மக்கள் விரும்புகிறார்களாம் அதன்படி பூபிந்தர் சிங் ஹூடாவுக்கு நாற்பது சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இவர் யார் என்று பார்த்தால் ஹரியானா காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்த இவர் தற்போது ஹரியானாவின் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறார் இதற்கு முன்பு டூ தௌசண்ட் ஃபைவ் டு ஃபோர்டீன் பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார் இதனுக்கு அடுத்தபடியாக தான் சைனி நயாப் சிங் சைனி இருக்கிறார் இவர் தற்போது பிஜேபியினுடைய முதல்வர் முப்பது சதவீதத்தம் பெற்றிருக்கிறார் நயாப் சிங் சைனி ஒரு ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்தவர் மாநில தலைவராக பிஜேபியில் இருந்தாலும் இவருக்கு அடுத்த நிலையில் ஏற்கனவே இருந்த மனோகர் லால் கட்டாருக்கு பதிலாக இவர் முதல்வராக்கப்பட்டிருக்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளாக பாரதிய ஜனதாவில் செயல்பட்டு வருகக்கூடிய நயப் சிங் சைனி ஹரியானாவில் பாஜகவை வலுப்படுத்திய தலைவர்களில் இவரும் மிக முக்கிய ஒருத்தராகத்தான் இருக்கிறார் இந்த வரிசையில் தற்போது மூன்றாவது இடத்தில் இருக்கிறவர் மனோகர் லால் கட்டார் இவர் மூத்த தலைவர் இவர் பிஜேபியினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார் தற்போது மத்திய மின்சாரத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் மனோகர்லால் கட்டாருக்கு இந்த பாஜக சார்பிலே அவருக்கு முதல்வராக வர என்று ஒன்பது சதவீதம் பேர் ஆதரவு அதைப் போன்று நான்காவது இடத்தில் செல்ஜா குமாரி இருக்கிறார் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் தலைவர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் தனி அதிகாரம் கொண்ட சமூக சமூகநிதி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் தற்போது சிர்சா தொகுதி எம்பியாக உள்ள செல்ஜா குமாரிக்கு ஏழு சதவீதம் பேர் முதல்வராக இருப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஹரியானாவை பொறுத்தவரை ஜாட் மக்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலம் விவசாயிகளுடைய அக்ரேரியன் கிரைஸில் பாரதிய ஜனதா சேர்ந்த வேட்பாளர்களை கிராமங்களுக்கு அனுமதிக்காத ஒரு மாநிலம் அதில் பத்துக்கு பத்து வெற்றி பெறும் என்றாலும் ஆறு தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடிந்தது இந்நிலையில் மோடிக்கு விடப்பட்ட சவாலாக அக்ரேரியன் கிரைஸ் கிரைஸ் இருக்கிறது தற்போது ஆட்சிக்கு எதிரான மனோநிலை இருக்கின்றது பத்து ப்ளஸ் ஒன்று பதினோராவது ஆண்டு ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி உறுதியானதாகத்தான் தெரிகின்றது செல்ஜா குமாரிக்கு இருக்கக்கூடிய ஏழு சதவீதமும் ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று புவிந்த சிங் ஹூடாவுக்கு இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காடும் அரசுக்கு எதிராக மனுநிலை மோடிக்கு எதிராக மனு ஹரியானாவில் அநேகமாக காங்கிரஸ் வெற்றி பெறலாம் என்று ரிசர்ச் ஃபல்ஸ் ஆர்கனைசேஷன் தன் கருத்தில் தெளிவாக தெரிவித்திருக்கின்றது